வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணத்தில் நிமோனியா காய்ச்சல் காரணமாக பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கோப்பாய் தெற்கு வீரபத்திரர் கோவிலடியை சேர்ந்த 44 வயதுடைய காந்திபெண் சுதர்சினி என்ற குடும்ப பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். தேசிய கல்லூரி விடுதி ஊழியரான அவர் காய்ச்சல் காரணமாக கடந்த 11ஆம் தேதி வீட்டுக்கு சென்றுள்ளார். தாயார் நேற்று வெளியில் சென்றுவிட்டு வீட்டுக்கு திரும்பிய போது அப்பெண் உயிரிழந்த நிலையில் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் உடற்கூற்று பரிசோதனையில் நிமோனியா காய்ச்சலால் இறப்பு சம்பவித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் வலிகாமம் கிழக்கு திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ. ஜெயபாலசிங்கம் இறப்பு விசாரணைகளை மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் பொது தேர்தலில் வீடு சின்னத்தில் போட்டியிடும் தமிழரசு கட்சியினால் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் 15 குறையாமல் ஆசனங்களை வென்றெடுக்க முடியும் என அக்கட்சியின் வேட்பாளர் எம் ஏ சுமந்திரன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அதேவேளை சங்கு சின்னத்தில் போட்டியிடும் தமது கூட்டணி இவ்விரு மாகாணங்களிலும் மொத்தமாக 6-8 ஆசனங்களை வெல்லும் என எதிர்பார்ப்பதாக ஜனநாயக தமிழக தேசிய கூட்டணியின் வேட்பாளர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளதாகவும் இம்முறை தேர்தலில் தமது கட்சி 10 குறைய ஆசனங்களை பெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் இருப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வேட்பாளர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிட்டுள்ளார். பொது தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தல் மற்றும் வேட்புமனு தாக்கல் என்பன கடந்த வாரத்துடன் முடிவுக்கு வந்த நிலையில் தற்போது அரசியல் கட்சிகள் நாடளாவிய ரீதியில் தமது தேர்தல் பிரச்சார பணிகளை முன்னெடுத்து வருகின்றன. அந்த வகையில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அவர்களது தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றனர். இவ்வாறானதொரு பின்னணியில் வடக்கு மற்றும் கிழக்கு ஆகிய 2 மாகாணங்களில் இருந்தும் நாடாளுமன்றத்துக்கு பிரதிநிதிகளை அனுப்பக்கூடிய கட்சியாக தமிழரசு கட்சி இருப்பதாகவும் எதிர்வரும் பொது தேர்தலில் தம்மால் 15 மேற்பட்ட ஆசனங்களை கைப்பற்ற முடியும் எனவும் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கை தமிழரசு கட்சி உள்ளடங்கலாக ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளின் வேட்பாளர்கள் தமது பிரச்சாரங்களின் போது பெரும்பாலும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சங்க சின்னத்தை களவெடுத்து விட்டது என்ற விடயத்தை கூறி வருவதாகவும் இது அக்கட்சிகள் சங்க சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களை கண்டு அச்சம் அடைந்திருப்பதையே காண்பிப்பதாகவும் சங்க சின்னத்தில் போட்டியிடும் தர்மலிங்கம் சித்தார்த்தன் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை சிவில் பாதுகாப்பு திணைக்களத்துக்கு சொந்தமான 108 வாகனங்கள் தற்போது அங்கு இல்லை என இலங்கை தேசிய தணிக்கை அலுவலகம் வெளியிட்டுள்ள கணக்காய்வு அறிக்கையில் வெளிவந்துள்ளது. மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தின் பெயரில் பதிவு செய்யப்பட்ட 128 வாகனங்கள் காணப்படும் நிலையில் அவற்றில் 108 வாகனங்கள் தொடர்பில் எதுவித ஆதாரங்களும் தணிக்கை அலுவலகத்துக்கு சமர்ப்பிக்கப்படவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை சிவில் பாதுகாப்பு திணைக்கள் போக்குவரத்து மற்றும் கணக்கு பிரிவு ஆகியவற்றில் உள்ள 444 வாகனங்களில் 82 வாகனங்கள் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்யப்படவில்லை எனவும் அவ்வாறு பதிவு செய்யப்படாத வாகனங்களின் மதிப்பு 14,135,000 ரூபாய் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவில் பாதுகாப்பு திணைக்களம் தொடர்பாக 2023ஆம் ஆண்டுக்கான செயல்திறன் அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ள தணிக்கை அறிக்கையில் இந்த தகவல் உள்ளடக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் மாணவர் சங்கங்களுக்கு இடையில் நேற்றைய தினம் கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. அதன்படி நேற்று இடம்பெற்ற இக்கலந்துரையாடலில் பல்கலைக்கழக மாணவர்களின் கல்வி மற்றும் மாணவர் நலன் தொடர்பாக இதுவரை எதிர்கொண்டுள்ள தீர்க்கப்படாத பல பிரச்சனைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டிருந்தது. இக்கலந்துரையாடலுக்காக பல்கலைக்கழக மாணவர் பேரவை மற்றும் அதன் கீழுள்ள பல்கலைக்கழக மாணவர் சங்கங்கள் கல்வி உரிமைக்கான மாணவர் மக்கள் அதிகாரம் மற்றும் அதன் கீழுள்ள பல்கலைக்கழக மாணவர் சங்கங்கள் மருத்துவ பீட மாணவர் நடவடிக்கை குழு மற்றும் அனைத்து மருத்துவ பீட மாணவர் சங்கங்கள் பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான துறவிகள் பேரவை உயர்தர தேசிய டிப்ளோமா மாணவர்கள் பாலமண்டலையா சாகர பல்கலைக்கழக பொது மாணவர் சங்கம் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் மொரட்டுவை பொறியியல் பீட மாணவர் சங்கம் உள்ளிட்ட பல மாணவர் சங்கங்களின் பிரதிநிதிகள் குழு கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
பீகார் மாநிலம் சிவான் மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்ததால் நால்வர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கள்ளச்சாராயம் குடித்து பலியானவர்கள் எண்ணிக்கை மேலும் உயர்த்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சிவான் மற்றும் சரண் மாவட்டங்களில் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டவர்களில் மேலும் 12 பேர் இறந்தமையால் இறப்பு எண்ணிக்கை 20 உயர்வடைந்துள்ளது. இதேவேளை கள்ளச்சாராயம் காய்ச்சியது தொடர்பாக 8 பேரை கைது செய்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு கைதுபிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் கடந்த ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற மாணவர் போராட்டத்தின் போது இழைக்கப்பட்ட குற்றங்களுக்காக உள்ளூர் நீதிமன்றம் அவருக்கு குறித்த பிடியாணையை பிறப்பித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஷேக் ஹசீனா கட்சியை சேர்ந்த பொதுச் செயலாளர் மற்றும் ஹசீனாவின் அரசியல் கட்சியின் மற்ற உயர்மட்ட தலைவர்கள் உட்பட 45 பேருக்கு எதிராகவும் குறித்த கைது பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஷேக் ஹசீனாவை எதிர்வரும் நவம்பர் 18 தேதிக்குள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சுற்றுலா மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான 3 இறுதியுமான 20-20 போட்டியில் இலங்கை அணி 9 இலக்குகளால் வெற்றி பெற்றுள்ளது. தம்புள்ளையில் நேற்றிரவு இடம்பெற்ற இப்போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற மேற்கிந்திய தீவுகள் அணி முதலில் துடுப்பெடுத்தாட தீர்மானித்தது. அதன்படி முதலில் துடுப்பெடுத்தாடிய அந்த அணி 20 பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் 8 இலக்குகளை இழந்து 162 ஓட்டங்களை பெற்றது. துடுப்பாட்டத்தில் அணி சார்பில் அதிகபட்சமாக அணித்தலைவர் ரோம் பவல் 37 ஓட்டங்களையும் குடாகிஸ் மோட்டி 32 ஓட்டங்களையும் பெற்றனர். 163 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 18 பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் ஒரு இலக்கினை மாத்திரம் இழந்த நிலையில் வெற்றி இலக்கை அடைந்தது. துடுப்பாட்டத்தில் இலங்கை அணி சார்பில் குசல் மெண்டிஸ் அதிகபட்சமாக 68 ஓட்டங்களையும் குசல் பெரேரா 55 ஓட்டங்களையும் ஆட்டமிழக்காமல் பெற்றதுடன் 10 நிசங்க 39 ஓட்டங்களையும் பெற்றார். இதன்படி 3 போட்டிகள் கொண்டு இத்தொடரை இலங்கை அணி 1-2 என்ற அடிப்படையில் கைப்பற்றியுள்ளதுடன் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக இலங்கை அணி கைப்பற்றியுள்ள 20-20 தொடரும் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.